الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. خلق الإنسان من نطفة فإذا هو خصيم مبين، والأنعام خلقها، لكم فيها دفء ومنافع ومنها تأكلون. صدق الله العظيم. الله كيلاك ورم விநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக, ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் கடந்த வாரம் துவங்கப்பட்ட சூரா அந்நஹல், தேனி என்கிற அத்தியாயம், 128 வசனங்களை கொண்ட அந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்ப 4 வசனங்கள் பார்த்தோம். அல்லாஹு தஆலா கடந்த வாரம் சொல்லப்பட்ட தஃப்சீர்களில் அவனுடைய வல்லமைகளை குறித்து சொன்னான். அவன் மனித சமுதாயத்திற்கு புரிந்திருக்கிற பெரும் கொடைகளை பற்றி சொன்னான். குறிப்பாக ஒரு இறைவனை தவிர வேறு யாரும் செய்ய முடியாத சில அம்சங்களை எல்லாம் சொல்லி, ஒருவன் மட்டுமே இறைவனாக இருக்க முடியும் என்பதற்கான ஆதாரங்களாக அவைகளை சொன்னான். முதல் கட்டமாக வஹி அறிவித்ததை சொன்னான். ரூஹு என்று வஹிக்கு பெயர் வைத்து, மலக்குகள் மூலமாக, குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வகியை அவன் விரும்பிய, அவன் தேர்ந்தெடுத்த சில நபிமார்களுக்கு அனுப்பி வைத்து, மக்களை எச்சரிக்கை செய்யுங்கள், என்னை தவிர எந்த வணங்கப்படுவதற்கு தகுதியான எந்த கடவுளும் இல்லை என்று உலகத்திற்கு சொல்லுங்கள் என்று சொன்னான். இது முதல் விஷயம். அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இப்படி உலகத்திற்கு தீர்க்க தரிசிகளை அனுப்பி அவர்களுக்கு வகி அறிவித்து, 1000 ஆண்டு காலமாக அந்த வகி என்கிற தொடர்பை இந்த மண்ணிலே நிலைக்க செய்தது ஒரே இறைவனாக மட்டுமே இருக்க முடியும். அதற்கு அடுத்த வசனத்தில் சொன்னான், வானங்களை எல்லாம் படைத்தான், பூமியை அதற்குள்ளே உள்ளவைகளை எல்லாம் படைத்தான். வானங்களை படைத்ததும் அதை நிறுவியதும் அதன் ஓட்டத்தை இன்றைக்கு வரையும் தொடர்படியாக்கியதும் இது எல்லாம் ஒரு இறைவனால் மட்டுமே சாத்தியம். அதேபோல் பூமி, பூமிக்குள்ளே இருப்பவைகள், பூமிக்கு மேற்பரப்பிலும் கீழ்பரப்பிலும் உள்ளவை, இவைகள் எல்லாவற்றையும் படைத்ததை எல்லாம் சொல்லிவிட்டு, இப்படிப்பட்ட அல்லாஹுவிற்கு எதையெல்லாம் இணை வைக்கிறார்களோ அதையெல்லாம் விட்டு அல்லாஹு பரிசுத்தமானவன், அவன் மிக உயர்ந்தவன் என்று சொன்னான். இப்போது வசனம் 4-8 வரைக்கும் 4 வசனங்களை நாம் பார்க்கிறோம். முதலில் அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்கலாம். கலக்கல் இன்சான மின் நுத்ஃபத்தின், ஆணுடைய அணுக்களிலே இருந்து மனிதனை படைத்தான். இவ்வாறு ஒரு துளி இந்திரிய துளியிலிருந்து படைக்கப்பட்ட மனிதன் தர்க்கம் செய்கிறான், தெளிவாக விவாதம் செய்கிறான். கால்நடைகளை அல்லாஹு படைத்தான், உங்களுக்கு அதிலே கோடை மற்றும் குளிர்காலத்திலே இருந்து பாதுகாப்பு, கதகதப்பு என்பது இருக்கிறது. இன்னும் பல பலன்கள் இருக்கிறது. அந்த கால்நடைகளிலிருந்து நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். உங்களுக்கு அந்த கால்நடைகளிலே ஒரு அலங்காரம், ஒரு அழகு இருக்கிறது. காலையில் நீங்கள் அந்த கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அவிழ்த்து விடும் போதும்,
மாலை மேய்ச்சல் முடிந்து திரும்ப உங்களுடைய மந்தைக்கு கூட்டி வரும் போதும் அது ஒரு அழகாகும். தஹ்மீலு அஸ்காலக்கும், இந்த கால்நடைகள் உங்களுடைய சுமைகளை சுமக்கிறது. இல பலதில், அந்த ஊர் வரைக்கும் கொண்டு போகிறது. லம் தகூனு பாலவீகி இல்லா பிஷப்பில் அன்பஸ், மிகுந்த சிரமப்பட்டுத்தான் நீங்கள் அந்த ஊருக்கு அவைகளை கொண்டு போக முடியும். அப்படிப்பட்ட இடங்களுக்கும் உங்களுடைய சுமைகளை இந்த கால்நடைகள் சுமந்து செல்லுகிறது. இன்னரப்பக்கும் லரவூஃபுர் ரஹீம், நிச்சயமாக உங்களுடைய இறைவன் பிரியமானவனாக பெருங்கிருபை உள்ளவனாக இருக்கிறான். குதிரையை, கோவேரி கழுதையை, இன்னும் கழுதையை, இவைகளை எல்லாம் இறைவன் உங்களுக்காக படைத்தான். லித்தர்க்க போகா, நீங்கள் வாகனிப்பதற்காகவும், இனத்தன் உங்களுக்கு அலங்காரமாகவும் படைத்தான். இன்னும் நீங்கள் அறியாதவைகளை எல்லாம் அல்லாஹ் படைக்கிறான் என்பது இந்த நான்கு வசனங்கள். இதுல முதல் வசனம், ஒரே ஒரு துளி இந்திரிய துளியிலே இருந்து மனிதனை அல்லாஹ் படைத்தாலும் இவன் காலப்போக்கில் இவனுக்கு அறிவும் ஆற்றலும் கொஞ்சம் வந்ததற்கு பிறகு ரப்புடைய விஷயத்திலேயே தர்க்கம் செய்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பொதுவாக மனித படைப்பு ரொம்ப அபூர்வமானது. ஒரே ஒரு துளி இந்திரிய துளி, பெண்ணிடமிருந்து ஒரே ஒரு சிசு முட்டை, இந்த இரண்டையும் வைத்து கரு கொள்ள வைக்கிறான். அந்த கரு கொள்ள வைத்ததற்கு பிறகு இறைவன் திரவ நிலையிலே ஒரு 40 நாள், கொஞ்சம் இரத்த கட்டியாக ஒரு 40 நாள், சதை பிண்டமாக ஒரு 40 நாள், அதற்கு பிறகு உருவ அமைப்பும் சதைகளும் எலும்புகளும் கொடுத்து முழு படைப்பாக உருவாக்குகிறான். உருவாக்கி உள்ளுக்குள்ளேயே வைத்து அதை வளர்த்து ஆளாக்கி ஓரளவு துன்யாவிலே வெளியில வருவதற்கு தேவையான அம்சங்கள் அனைத்தும் அந்த குழந்தைக்கு கிடைத்ததற்கு பிறகு எல்லாம் வல்ல அல்லாஹ் பூமிக்கு கொண்டு வருகிறான். ஒரு துளி இந்திரிய துளியில இருந்து இவ்வளவு அழகான ஒரு படைப்பை, கைகால்களோடு, வாய் வயிற்றோடு, முக அமைப்போடு, அழகோடு, தேவையான எல்லாம் வைத்து அந்த குழந்தைக்குள்ளே 5 புலன்கள் இருக்கிறது. அந்த குழந்தைக்கு பசி உண்டு, தாகம் உண்டு, தூக்கம் உண்டு, எல்லாவற்றையும் வைத்து கொண்டு எப்படி ஒரு குழந்தையை, இவ்வளவு ஒரு அழகான சிருஷ்டியை உருவாக்க முடியும்? ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு துளி விந்திரிய துளியில இருந்து இறைவன் உருவாக்குகிறான். இந்த உலகத்தில் மனிதன் எவ்வளவு தன் ஆற்றல்களை பிரயோகித்து முயற்சித்தாலும் இந்த அபூர்வமான படைப்பு நிச்சயமாக கொண்டு வரவே முடியாது. அல்லாஹு தஆலா அதை செய்ததை திருக்குர்ஆனின் பல்வேறு இடங்களில், இங்கும் இந்த வார்த்தையை சொல்லுகிறான். நாம் அடிக்கடி ஓதுகிற சூரா யாசினுடைய கடைசியிலும் இதே வார்த்தையை சொல்லுகிறான். خلق الانسان من نطفه فاذا هو خصيم مبين. அல்லாஹ் ஒரு துளி இந்திரிய துளியில இருந்து உருவாக்கினான், ஆனால் மனிதன் தர்க்கம் செய்கிறான் என்று சொல்லுகிறான். இன்னும் நன்றாக சொல்லுவதானால், மனித படைப்பின் ஆரம்பம்தான் இவ்வளவு மோசம். விலங்குகள், பறவைகள், கால்நடைகள் இவைகளினுடைய ஆரம்பம் கூட நன்றாக இருக்கிறது, ஓரளவு விஷயம் தெரிந்ததாக இருக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு சொல்லுவதென்றால், முட்டையினுடைய ஓட்டை பிரித்து கொண்டு வெளியே வரக்கூடிய குஞ்சு, கோழி குஞ்சு. கோழி குஞ்சுக்கு வெளியே வந்தவுடனே விரோதி யார் என்று தெரியும், நண்பன் யார் என்று தெரியும். வெளியில வந்தவுடனே 1-2 நாளிலேயே அதுக்கு ஒன்றும் ஒரு ட்ரைனிங் கோர்ஸோ, நீண்ட நாட்களோ சொல்லிக் கொடுப்பதோ, ஒரு ட்ரைனிங் பீரியடோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிறந்த உடனேயே அதற்கு நண்பன் யார் என்று தெரியும், விரோதி யார் என்று தெரியும். ஒரு கோழி குஞ்சு ஆரம்பத்தில் உருவாகிற போதே, பிறந்த உடனேயே அது பூனையை பார்த்தவுடன் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறது, அது எதிரி என்று தெரியும். தாயை பார்த்தவுடன் தாயோடு ஒட்டி கொள்கிறது, தாயோடு அன்பு பாராட்டுகிறது, தாயை சார்ந்தே இருக்கிறது. காரணம், நமக்கு ஆதரவானவர்கள் இவர்கள்தான் என்று அந்த கோழி குஞ்சுக்கு தெரிகிறது.
இந்த எது பலன் தருமோ அது தெரிகிறது, எது இடையூறு தருமோ அது கூட தெரிகிறது. ஆனால் நாம் யோசித்து பார்த்தால் இந்த குழந்தை குஞ்சுகளுக்கும் மற்ற பறவையினுடைய குஞ்சுகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்த திரித்தறியும் ஆற்றல் கூட மனிதன் பிறக்கிற போது இருப்பதில்லை. எதை சாப்பிட்டால் நமக்கு நல்லது என்று கோழி குஞ்சுக்கு தெரிகிறது, எதை சாப்பிட்டால் நமக்கு ஒத்து வராது என்று தெரிகிறது. பிறந்த நாளிலே பிறந்த மறுநாளிலே கொண்டு போய் அதற்கு ஆகுமான ஒரு உணவை தூவி விடுங்கள், சாப்பிட்டுக் கொள்ளும். அதற்கு ஆகாத ஒரு உணவை கொண்டு போய் வைத்து விடுங்கள், சாப்பிடாது. ஒரு கோழி குஞ்சு அது பிறக்கிற போதே இவ்வளவு தெரிகிறதே, யோசித்து பார்த்தால் மனிதனுக்கு இதெல்லாம் தெரியாது. யார் எதிரி யார் நண்பன் தெரிவதில்லை. எதை சாப்பிட்டால் பலன், எதை சாப்பிட்டால் பலன் இல்லை, மனிதன் ஆரம்பத்திலே எதுவும் தெரியாது. ஆனால் ரப்பு என்ன செய்கிறான் தெரியுமா? படைப்பின் ஆரம்பத்திலே இந்த அறிவையெல்லாம் பெற்றிருந்த விலங்குகளை விட இவனுக்கு போக 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 ஆற்றலை கொடுக்கிறான். போக போக இவன் வளர்ச்சியிலே, அந்த அறிவு வளர்ச்சியிலே, இவன் பகுத்தறிவிலே நிறைய முன்னேற்றம். ஒரு கட்டத்தில் விலங்குகளும் கால்நடைகளும் பறவைகளும் எதையெல்லாம் யோசிக்க முடியாதோ அந்த அறிவெல்லாம் இவனுக்கு கிடைக்கிறது. எக்கச்சக்கமான ஞானம் இவனுக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், இவன் ஆரம்பம் என்னவோ நுத்ஃபா. நுத்ஃபா என்று சொன்னால் ஆணுடைய விந்தணுக்கள், இந்திரிய துளி. இவனுடைய ஆரம்பம் அதுதான். ஆனால் இந்த சின்ன சின்ன விலங்குகளுக்கு கூட பறவைகளுக்கு கூட இருக்கக்கூடிய ஆற்றல் இல்லாமல் பிறந்த இவன் படிப்படியாக முன்னேறுகிறான். முன்னேறி 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 ஒரு கட்டத்தில் இவனுடைய அறிவு ஓரளவு பக்குவம் பெறுகிற போது இவன் என்ன செய்கிறான்? தன் அறிவால் யோசித்து இறைவனை இல்லை என்கிறான். இறைவன் எப்படி இருக்க முடியும் என்கிறான். அவனை காட்டுங்கள் பார்க்கலாம் என்கிறான். இதுவெல்லாம் இதாக ஹசீமும் முபீன், இவன் தீன் விவாதம் செய்யக்கூடியவன் என்று குர்ஆனிலே சொல்லுகிறது. அதாவது ஒரு கட்டத்தில் இவன் ரப்பை மறுக்கிறான் என்று பொருள். அல்லாஹுவை படைத்தவனை மறுக்கும் ஒரு சூழலுக்கு இவன் ஆளாகிறான். இவன் ஆரம்பத்தை நினைத்தால் அப்படி மறுக்க மனசு வராது. நம்மை அப்படி ஒரு துணியில இருந்து உருவாக்கியது யார் என்ற கேள்வியை முன்வைத்தால் இவனிடம் பதில் இல்லை. சும்மா சொல்லுவாங்க இயற்கை எல்லாம் தானா நடக்குது. தானா எப்படி நடக்கும்? ஒரு துணியாக இருந்தது எப்படி குழந்தையாக மாறும்? ஒன்றுமே இல்லாத ஒரு துணி சற்று நேரத்திலே இழுத்து போய்விடுகிற, ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிற ஒரு துணிக்குள்ளே உயிரோட்டம் கொடுத்தவன் யார்? இதையெல்லாம் யோசித்தால் சர்வசாதாரணமாக இறைவனை புரியும். இதே வார்த்தை சூரா யாசினுடைய இறுதியிலே வருகிறது. கலக்கல் இன்சானமே நுத்வத்தின் பைதாகுவ ஹசீமும் முபீன். மிக பெரிய நுத்ஃபாவில இருந்து இந்திரிய துளியிலிருந்து படைத்தோம், இவன் தர்க்கக்காரனாக இருக்கிறான். குர்ஆனில் அங்கேயே வருகிறது, வதரபலனா மதலன் வனசிய ஹல்கா, தன் படைப்பு என்ன என்பதை மறந்து விட்டான். அங்க அல்லாஹ் சொல்றான், வனசிய ஹல்கஹு அப்படின்னா இவன் எப்படி படைக்கப்பட்டான் என்பதை இவன் மறந்து விட்டான். கேட்கிறான், எலும்பெல்லாம் இறந்து போன உடனே கபூர்ல அடக்கனா அந்த எலும்பெல்லாம் மக்கி போயிருது. மக்கி போன எலும்புகளுக்கு உயிர் கொடுப்பது யார் என்று இவன் கேட்கிறான். அகான பதில் சொல்றான் அல்லாஹ், நபியே அவங்கள்ட்ட சொல்லுங்க இந்த மாதிரி கேட்கிறவன்ட, மக்கி போன எலும்பை உயிர்ப்பிப்பது யார் என்று கேட்கிறாய்? முதன் முதலாக அந்த எலும்புக்கு எவன் உயிர் கொடுத்தானோ அவனே திரும்ப இப்போதும் உயிர் கொடுப்பான். இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. இந்த எலும்பு உயிரோடு இருந்தது, நடமாட்டத்தோடு இருந்தது, இப்போதுதானே அது மண்ணோடு மக்கி போயிருக்கிறது. மண்ணோடு மக்கி போய்விட்ட இந்த எலும்புக்கு ரப்பு எப்போது கொடுப்பான்? ஆரம்பத்தில் எவன் உயிர் கொடுத்தானோ அவனே கொடுப்பான். அவன் தான் ஆரம்ப கட்டமாக உங்களை எல்லாம் படைத்தான் என்று சொல்லுகிறார். சில பேர் அந்த எலும்புகள் மக்கி போன பிறகு யாரு உயிர் கொடுப்பாங்கிறத விவாதமா வந்து ரசூலுல்லாஹ்ட்ட பண்ணாங்க. குறிப்பாக
ஒலீது பின் முகைரா போன்றவர்கள் கபிரிஸ்தான்லிருந்து மனிதர்கள் புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து ஒரு எலும்பை பிடிச்சி தூக்கிட்டு நேராக ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்தார். முஹம்மது வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்துட்டு கையில் இருக்கிற எலும்பை காட்டி, இந்த எலும்பு கூட நாளைக்கு மறுமையில் அவன் உயிர் கொடுப்பான்னு சொல்கிறீங்களா? இப்படி எலும்பா போனவனுக்கு இவனுடைய உடம்பு வந்து இந்த எலும்புல ஒட்டிக்கும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டான். அப்போ தான் அந்த ஆயத்தெல்லாம் இறங்கிச்சு. மையொழியில் எழுதாம வகைய ரமீம், மக்கி போன எலும்பை உயிர்ப்பிப்பது யார் என்று கேட்கிறார்கள். ஆரம்பமாக உயிர் கொடுத்தவனே அதற்கு உயிர் கொடுப்பான் என்று சொல்லுங்கள் என்கிற வசனம் எல்லாம் வந்தது. அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், நுத்ஃபாவில இருந்து ஒரு துளி இந்திரியத்தில இருந்து படைக்கப்பட்டவன் இவ்வளவு தூரம் அவன் ரப்பு விஷயத்தில் தர்க்கம் செய்கிறான் என்று சொல்லுகிறான். இந்த தேனி என்கிற இந்த அத்தியாயின் ஆரம்பம் முழுவதும் அல்லாஹ் நமக்கு என்னென்னவெல்லாம் படைத்து தந்தான் என்கிற பெரும் படைப்புகளை பற்றி வருகிறது. வானங்களை சொன்னான், பூமியை சொன்னான், இப்போது ஒரு துளியிலிருந்து மனிதனை படைத்ததை சொன்னான். இதற்கு அடுத்து சொல்லுகிறான் அடுத்த வசனம், வல் அன்ஆம கலகஹா, கால்நடைகளை படைத்தான். பொதுவாக இந்த உலகத்தில் மனிதனுக்கு பிறகு உலகத்தினுடைய படைப்புகள் கோடிக்கணக்கு, லட்சங்களில் அல்ல கோடிகளில், நம் கண்ணுக்கு தெரியாத, நம் கண்ணுக்கு தெரிந்த, நம்முடைய அறிவுகளுக்கு உட்பட்ட, நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட எக்கச்சக்கமான படைப்புகள் இருக்கிறது. கோடிக்கணக்கான படைப்புகளிலும் மனிதனுக்கு பின்னால் ரெண்டாவது ஸ்டேஜ் யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னா, நிச்சயமா உயிரினங்கள். உயிரினங்களுக்கு தான் இரண்டாவது இடம், முதலில் மனிதன், இரண்டாவது உயிரினங்கள். இப்போ கல்லோ மண்ணோ மரமோ மட்டையோ இவைகளெல்லாம் அல்ல, இரண்டாவது உயிரினங்கள். அந்த உயிரினங்களில் பறவைகள் அடக்கம், விலங்குகள் அடக்கம், நாம் உண்கிற கால்நடைகள் அடக்கம், புழுப்பூச்சிகள் அடக்கம், இதெல்லாம் உயிரினங்கள்னு சொல்கிறோம். ஏன் மனுஷனுக்கு அப்புறம் அதுக்கு நீங்கள் ரெண்டாவது ஸ்டேஜ் கொடுக்குறீங்க? என்ன காரணம் அப்படின்னா, மனுஷன்கிட்ட உள்ள பெரும்பகுதி அங்கே இருக்குது. முதல் விஷயம், நம்மெல்லாம் ஹவாசுல் ஹம்சா என்று சொல்லுகிறோம், ஐம்புலன்கள். ஐம்புலன்கள் எல்லா ஹைவானுக்கும் உண்டு, எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. ஆடு மாடு ஒட்டகம் நாய் நரி நண்டு பூனை யானை எல்லாத்துக்கும் உண்டு. அவைகளுக்கெல்லாம் கண்கள் பார்க்கும், காதுகள் கேட்கும், நாவில ருசி இருக்கும், மூக்கில நுகர்வு இருக்கும், தொட்டு உணர முடியும், இதெல்லாம் இருக்கும். ஏதாவது ஒரு உயிரினத்தை நீங்க தொட்டா தெரியாம எல்லாம் உட்கார்ந்துருக்காது, தெரியும். எதையாவது இருப்பது போல இதுக்கெல்லாம் பசி இருக்கு, தாகம் இருக்கு. உலகத்தில் மனிதனுக்கு அடுத்தபடியாக இந்த அம்சங்கள் எல்லாம் அமைய பெற்றது உயிரினங்கள். பசிக்கும், அதற்கு தாகம் எடுக்கும். அதே போல மனோ இச்சை, உணர்ச்சிகள், இச்சைகள் மனிதனுக்கு இருப்பது போல விலங்குகளுக்கு இருக்கிறது. விலங்குகள் மட்டும் இல்லை, எல்லா உயிரினத்துக்கும் இருக்கு. ஒவ்வொரு உயிரினமும் அதனுடைய ஜோடியோடு சேர்ந்து கொள்ளும் இச்சையை தீர்ப்பதற்காக. அப்படி ஒரு கட்டமைப்பு ரொம்ப உண்டாக்கி இருக்கிறான். உலகத்தில் இச்சையை தீர்த்து கொள்ள ஒரு துணை இல்லாத படைப்பு இல்லை. குர்ஆனிலேயே சொல்லுகிறான், உங்கள் எல்லாவற்றையும், மனிதர்களை பார்த்து மட்டும் சொல்லவில்லை, கலக்கனா மின் குல்லி ஷையின் ஜௌஜை, ஒவ்வொன்றிலும் ஜோடியாகவே உருவாக்கி இருக்கிறோம். ஒவ்வொரு மனுஷன் அல்லாஹ் சொல்லல, மின் குல்லி ஷையின் கலக்கனா ஜௌஜை, எல்லா வஸ்துக்களிலேயும் நாம் ஜோடி ஜோடியாக வைத்திருக்கிறோம். தனது ஜோடியோடு இச்சையை தீர்த்து கொள்ளுகிற உணர்ச்சிகளுக்கு வடிகாலான ஒன்றை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே மனிதர்களுக்கு அடுத்த ஹைவானுகள் என்பது இரண்டாவது இடம், உயிரினங்கள் இரண்டாவது இடம். அது மட்டுமல்ல, இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வர்ற நிறைய சொல்லிட்டே போகலாம். நம்மள்கிட்ட இருக்கிற அந்த கோபம் வரும், நமக்கு வர்ற மாதிரி கோபம் வரும். யானைக்கு கோபம் வருகிற போது அது மசமடித்து செல்லுகிறது. எல்லாத்துக்கும், நாய்க்கு, ஆடு மாடுகளுக்கு, குதிரைக்கு, எல்லாத்துக்கும் கோபம் வரும். அவைகளை சீண்டுகிற போது அவைகளுக்கு கோபம் கொப்பளிக்கிறது. தன்னால் முடிந்தவரை தன்னை பாதுகாக்க போராடும், தன்னை துன்புறுத்துபவனை எதிர்க்க போராடும். நம்ம ஆடு மாடு நமக்கு எதுவுமே இல்லை, அவங்க ஏதாவது பண்ணட்டும்ட்டு அப்படியே நிற்காது.
அது ஒரு 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 கல்லை எடுத்து நாய் மேலே போடுறதாக இருந்தாலும் தன்னை தப்பித்து கொள்ள ஓடும். ஒரு கட்டத்தில் தன்னை துன்புறுத்தியவனை திரும்ப தாக்கும். இந்த கோபம் போன்ற உணர்ச்சிகள், பசி போன்ற உணர்ச்சிகள், தாகம் போன்ற உணர்வுகள், ஐம்புலன்கள், இது எல்லாம் அல்லாஹு தஆலா உயிரினங்களில் வைத்திருப்பதால் மனிதனுக்கு அடுத்தபடியாக இவைகளெல்லாம் இந்த இடத்தை, இரண்டாவது இடத்தை பெறுகிறது. சரி, இப்போ இந்த ஆயத்தில் சொல்றான், கால்நடைகளை அல்லாஹ் உங்களுக்கு படைத்தான், உங்களுக்கு அதிலே கோடை மற்றும் குளிரிலே இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுகிற ஆடைகள் அதில் கிடைக்கிறது. ஆடு மாடுகளுடைய தோல்ல இருந்தெல்லாம் எடுத்து நமக்கு நம்மை பாதுகாத்து கொள்ளுகிற, நாம் போர்த்தி கொள்ளுகிற நம்முடைய கம்பளிகள், நம்முடைய ஸ்வெட்டர்கள், இவைகளெல்லாம் இருக்கிறது. இன்னும் அதை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் என்கிறார். வழக்கும் தீஹா ஜமானுன், உங்களுக்கு அழகு இருக்கிறது என்கிறார். உங்கள் சுமைகளை எல்லாம் சுமந்து செல்லுகிறது என்று சொல்லுகிறார். இவ்வாறு கால்நடைகள் விஷயத்துல நாம் தெரிய வேண்டிய முக்கியமான செய்தி, ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கிற ஹைவான்கள் என்று சொல்லக்கூடிய உயிர் பிராணிகள் எல்லாம் ரெண்டு டைப் இருக்கு. மனுஷனுக்கு பலன் தர்ற மாதிரி உயிரினங்கள் ஒரு டைப், நமக்கு பலன் எல்லாம் தராத மாதிரி, பலன் எல்லாம் இல்லை அதுல, இப்படி ரெண்டு டைப் இருக்கு. இந்த முதல் டைப் இருக்க பலன் தர்றது அப்படிங்கிறது, இந்த ரெண்டுல முதல் வகை தான் உயர்ந்தது. ஏன்னா நமக்கு பலன் தரக்கூடியவைகள் அதுதான் ஆக உயர்வான இடம் மற்றதை விட. சரி, பலன் தரக்கூடியது ரெண்டு வகையாக இருக்கிறது. என்னன்னா, சிலது உண்ணும் விஷயத்துல பலன் தரும், நாம் அதை சாப்பிட்றோம். ஆடு மாடுகள் போன்றவைகள், இவைகளை எல்லாம் நாம் உண்டு உணவாக உட்கொள்ளுகிறோம். எனவே தன்னுடைய அடிப்படை தேவைகளை மனுஷனுக்கு எதுவெல்லாம் பூர்த்தி செய்கிறதோ அந்த மாதிரி பலன் தர்றது ஒரு டைப்பு, அப்படி இல்லாதது இன்னொரு டைப்பு. இந்த முதல் வகை தான் ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் வரும், நாம் அதை சாப்பிடுகிறோம், அதில் நமக்கு எக்கச்சக்கமான பலன்கள் உண்டு. இன்னும் சில டைப் இருக்கிறது சாப்பிட்றதில்ல, அது அலங்காரம், அது இருப்பது ஒரு அழகு, அல்லாஹ் அலங்காரத்திற்காக அவைகளை வைத்திருக்கிறார். இதில் வந்திருக்கக்கூடிய வார்த்தை அல் அன்ஆம், கால்நடைகள். கால்நடைகள் என்பது பெரும்பாலானோர் கருத்துப்படி மூன்று, ஒட்டகம், மாடு, ஆடு, இந்த மூன்றும். இந்த மூன்றும் தான் மனிதனுக்கு அடுத்தபடியாக உலகத்தில் இருக்கிற உயிரினங்களில் ஆக உயர்ந்தது. ஒரு தடவை இந்த ஆயத்தை யோசித்தால் தெரியும், நாலு பலன்கள் அல்லாஹ் சொல்லுகிறான், நாலு. ஒன்று, கோடையிலும் குளிரிலும் உங்களுக்கு பலன் தரக்கூடியவைகளாக இந்த கால்நடைகள் இருக்கிறது, இது ஒன்றாவது. ரெண்டாவது, நீங்கள் அதை சாப்பிடுகிறீர்கள், அல்லாஹ் சொல்றது ரெண்டு. மூணாவது, நீங்கள் இந்த கால்நடைகளை காலையிலே அவிழ்த்து விடும் போதும் மாலையிலே திரும்ப உங்கள் கூட்டுக்கு, உங்கள் மந்தைக்கு, உங்கள் இடத்திற்கு அழைத்து வரும் போதும் அவைகள் அணிவகுத்து செல்லுவதில் உங்களுக்கு ஒரு அழகு இருக்கிறது, அலங்காரம், இது மூணாவது. நாலாவது, ஒட்டகமோ இவைகளெல்லாம் நீங்கள் பெரும் சிரமம் எடுத்து ஒரு இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சரக்கை சுமந்து சென்று உங்களின் வேலையை இலகுவாக்கி விடுகிறது. ஒட்டகம் பெரிய லோடு போடுற வண்டி, ஒரு பெரிய ஒரு ஒரு கிரேன் மாதிரி அவ்வளவு சுமந்து செல்லக்கூடியது. இந்த நான்கு பலன்களை அல்லாஹ் சொல்லுகிறான், கால்நடைகளுடைய பிரயோஜனங்களாக சொல்லுகிறான். ஆக அவசியமாக மனிதனுக்கு பயன் தரக்கூடியவைகள் ஒரு வகை, அவசியம் அற்று பயன்படுத்தக்கூடியவைகள் ஒரு வகை. இங்க ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்குது திஃப்னு ஒரு வார்த்தை குரான்ல, கோடைகாலத்தில் குளிர்காலத்தில் தேவையான ஆடைகளை நாம் நமக்கு தயாரித்து கொள்ளக்கூடிய வகையில் அல்லாஹ் விலங்குகளில இருந்து உருவாக்கி இருக்கிறான் என்பது ஒண்ணு. உடனே இன்னொரு வார்த்தை சொல்றான், இன்னும் நிறைய பலன்கள் உண்டு, அது வந்து லிஸ்ட்ல கவுண்ட்ல வரல, இன்னும் நிறைய உண்டு. அது பால் கறப்பது, அந்த பாலில இருந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொள்வது, அது ரெண்டும் இணைந்து குட்டி போடுவது, அப்படி போடக்கூடிய குட்டிகளின் வழியாக நாம் பலன் பெறுவது,
இதெல்லாம் வந்து வரிசையாக அடுக்கி கொண்டே போகலாம். அல்லாஹ் சொல்றான், ஒமின்ஹா தாக்குலூன், நீங்கள் அதை சாப்பிடுகிறீர்கள். ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லலாம். கோடை குளிரில் எல்லாம் உங்களுக்கு போத்திக்கிற மாதிரி உள்ள ட்ரெஸ் எல்லாம் ஆடு மாடுகளுடைய கால்நடைகளுடைய தோலில் இருந்து தயாரிக்கிறாங்கங்கிறதுனால சாப்பிட்றத கூட ரெண்டாவது மூணாவதாக தான் சொல்கிறான். ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸே சொல்கிறான். சாப்பாட்டினுடைய தேவைங்கிறது அந்த சாப்பிட்ற நேரம் மட்டும்தான். உணவு தேவைங்கிறது 24 hours. மனிதன் ஆடை இல்லாமல் இருக்க முடியாது. அவனுக்கு உணவு தேவையின் நேரம் எவ்வளவு, ஆடை உடுத்தி இருக்கிற நேரம் எவ்வளவு என்று யோசித்தால் நல்லா ஏன் ஆடையை முதல்ல வச்சிருக்கான்னு தெரியும். முதலில் ஆடையை சொல்லுகிறான், வேறு பலன்களும் உண்டு என்கிறான், அதற்கு பிறகு நீங்கள் அதிலே இருந்து சாப்பிடுகிறீர்கள் என்று சொல்லுகிறான். இதுவெல்லாம் கால்நடைகளிலே இருந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான பலன்கள். அதுக்கப்புறம் சொல்றான், அல்லாஹ்மிடும், உங்கள் சுமைகளை அது சுமந்து செல்லுகிறது. அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்கு, காலையிலும் மாலையிலும். காலையில நீங்க அவிழ்த்து விடும் போதும் மாலையில திரும்ப கூட்டிட்டு வர்றப்பவும் அது ஒரு அழகு என்று குர்ஆன் சொல்லுகிறது. மேலுமே அந்த அழகு வந்து ஒரு 10 ஆடு 100 ஆடு 200 ஆடு வச்சிருக்கிறவன் அதை காலையில கூட்டிட்டு போறது ஒரு அழகு, அது வயிறு நிறைந்து மாலை திரும்பி வரும்போது ஒரு அழகு, ஒரு பெரிய செல்வம் அது போயிட்டு வருதுன்னு அர்த்தம். நீங்க என்னமாவது ஒரு உயர் ரக கார் ஒண்ணு வச்சிருந்தீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து அந்த கார்ல நீங்க உட்காந்து கிளம்பி அப்படி ஒரு ரவுண்டு வரும்போது மனசுக்குள்ள ஒரு வர்ற ஒரு பெருமிதத்துக்கு அளவே இல்லை. அவங்கவுங்க அவங்கவுங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி, ஒண்ணுமே இல்லாதவன் அவன் வைத்திருக்கிற சைக்கிளில அவனுக்கு பெருமிதம், டூ வீலர்ல பெருமிதம். இன்னைக்கு வேற ஏதாவது அது இது ஆடி BMW என்னென்னமோ பெரிய பெரிய கார்கள் அதில் உட்காந்து இது என்னோட காரு அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்டு வரும்போது அவருக்கு அதில் ஒரு பெருமிதம் எல்லாம் வருகிறது அல்லவா. ஆடு மாடு ஒட்டகங்களாக இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்களை நீங்கள் காலையில் கூட்டி செல்வதும் மாலையிலே அது அணிவகுத்து திரும்பி வருவதும் கொள்ளை அழகு என்று குர்ஆன் சொல்லுகிறது. இதுலேயும் மாலையில் கூட்டிட்டு வர்றதை ஃபஸ்ட்டு சொல்கிறான், காலையில் அவிழ்த்து விடுறதை ரெண்டாவது சொல்கிறான். இவங்க நம்ம பொதுவாக திருக்குறான் விரிவுரையாளர்கள் குர்ஆனை இவ்வளவு தூரம் பீஸ் பீஸாக ஆராயும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆராய்ந்திருக்கிறார்கள். காலையில் போகிறத தானே முதல்ல சொல்லணும், அது ஏன் சாயந்தரம் கூட்டிகிட்டு வர்றத முதல்ல சொல்லிட்டு காலையில் அவுழ்த்து விடுறத ரெண்டாவது சொல்கிறான்னா, காலையில் போகும்போது காலி வயிறோட பசியோடு போகும், மடுவில் பால் இருக்காது, கொட்டி போய் இருக்கும். இனி போய் எங்கேயாவது பேஞ்சு எங்கேயாவது திரிஞ்சு தேடி ரிசுக்கு சாப்பிட போகுது. அதனால காலையில் போகிற அழகை விட மாலையில் ஃபுல்லாக நாள் பூரா மேய்ச்சலில் இருந்து மேய்ந்து பால் நிறைய சுரக்கக்கூடிய நிறை மடுவோடு திரும்பி வருவது தான் முதல் அழகு. அதனால மாலை திரும்பி வருவதை குர்ஆன் முதலில் சொல்லுகிறது, காலையில் அவிழ்த்து விடுவதை இரண்டாவதாக சொல்லுகிறது. அப்போ சாப்பிடுவது நாம் காலை மாலை அவிழ்த்து விடும் போதும் கூட்டி வரும் போதும் அது அழகு எல்லாம் சொல்லிட்டு கடைசி பலன் நான் சொல்றான், கஷ்டப்பட்டு ரொம்ப பிரயாசத்தை எடுத்து நீங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டிய உங்கள் சரக்குகளை இந்த வாகனங்கள், இந்த அன்னாம் என்கிற கால்நடைகள் அல்லாஹுடைய அருளால உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அதை சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், இன்ன ரப்பக்கும் லரஹூஃபுர் ரஹீம், அல்லாஹ் உங்க மேல ரொம்ப பிரியமானவன், அதனால இவைகளை செய்தான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு லக்கேஜை கொண்டு போறதுக்கு முடியலன்னா நம்ம படுற பாடம், ஒரு வாகனம் கிடைச்சா ஏதாவது ஒரு வாகனம், இல்லைன்னா தூக்க முடியாத சுமைகளை என்ன செய்ய முடியும். பொதுவானவரையும் கையில தூக்கலாம், தோல்ல தூக்கலாம், தலையில தூக்கி வைக்கலாம், ஒரு கூலியால தூக்கி அவன்கிட்ட கொடுக்கலாம், இதெல்லாம் சின்ன சின்ன பார்சல். சரி, இதுக்கு மேல வாகனம் இல்லாமல் கொண்டு செல்ல முடியாது. அதிலேயும் தரை வழி வாகனங்களை விட கடல் வழியில தண்ணீர் வழியில கொண்டு போக வேண்டும், சான்ஸே இல்லை. மிகப்பெரிய அளவில் ரப்பினுடைய இந்த படைப்புகள் தேவை. அதுலேயும் ஒட்டகத்துல நீங்க என்ன வேணாலும் வைக்கலாம், அது அவ்வளவையும் தாக்கி சுமந்து செல்லும். ஒட்டகம் மட்டுமல்ல, ஒட்டகம் கழுத மாடு ரெண்டே ரெண்டு மாடு, வண்டியை போட்டு கூட்டி அந்த வண்டிக்குள்ள எல்லாம் உட்காந்து ஓட்டுறவன் உட்காந்து பின்னாடி உள்ள எல்லாம் உட்காந்து அது பாட்டில் அது போயிட்டே இருக்கும், போகலன்னா அடியும் விழுவும்.
தஹ்மீலு அஸ்காருக்கும் உங்கள் சுமைகளை சுமந்து செல்லுகிறது. குரானுடைய இது இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு சொல்றாங்க, எல்லாமே கால்நடைகளை பத்தி பேசினாலும் இந்த ஆயத்து மெயினா சுமை சுமக்கிற மாடு கழுதை இதையெல்லாம் விட ஒட்டகத்தை தான் இந்த ஆயத்து அதிகம் எடுக்கும். பெரும்பாலும் இந்த ஆயத்து சொல்லப்படுவது மக்காவில இருந்து மதீனாவிற்கு செல்லக்கூடிய மக்களை பற்றியோ, அல்லது மக்காவிலிருந்து யமனுக்கு செல்லுகிற மக்களோ, மக்காவிலிருந்து ஷாம் தேசம் அல்லது மிசர், இந்த நாலு இடத்துக்கு தான் அன்னைக்கு மக்கால இருந்து வாணிகம் ரொம்ப வேகமா நடக்கும். மக்கா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வணிக மையம், ஒரு ட்ரேடிங் சென்டர் மக்கா. அங்கிருந்து தான் பெரிய சந்தை பிரயோகம் நடக்கும். எல்லா நாட்டினுடைய சரக்கும் அங்க வரும், இவங்க போய் வாங்கிட்டு வருவாங்க. மக்காவாசிகள் இதுல ரொம்ப தேர்ந்தவங்க. எப்படி மதீனா வாசிகள் விவசாயத்திலும் பேரித்தம்பழத்தை உருவாக்குவதிலேயும் கை தேர்ந்தவர்களோ, இந்த மக்காவாசிகள் ஊர் ஊரா சென்று வியாபாரம் செய்வதில், வெளிநாட்டு வெளி தூர தொடர்புகளிலே உள்ள சரக்குகளை கொண்டு வந்து விற்பதிலே இவர்கள் தேர்ந்தவர்கள். அதுல குறிப்பாக மக்காவில குறைஷிகள், குறைஷிகளுடைய வியாபாரம் அபாரமா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நம்ம பார்ட்னர்ஷிப்னு சொல்றோமே, அந்த மாதிரி குறைசிகளிலே பெருங்கொண்ட வணிகர்களிடம் பணத்தை கொடுத்து தங்களை பங்குதாரர்களாக சேர்த்து கொள்ளுகிற பழக்கம் இருந்தது. ஒரு தடவை கோடையில கிளம்புனாங்கன்னா குளிர்காலத்துல திரும்பி வருவாங்க, குளிர்காலத்துல கிளம்புனாங்கன்னா கோடை காலத்துல திரும்பி வருவாங்க. வாணிகத்துக்காக இவங்க போறத எல்லாம் பாராட்டுறான். எல்லாம் பாராட்டி சொன்ன ஆயத்தான் லீலாபி குறைஷின் அப்படிங்கிறது. ஈலாபிகம் ரஹலத்தஷிதாயி வசைத், இவர்கள் கோடையில ஒரு பயணம், குளிர்காலத்தில ஒரு பயணம். யாரையும் சொல்லுகிறான், நல்லா குறைசிகளை லீலாபி குறைஷ் என்று பற்றி கொள்ளதான் அவர்களுடைய வணிகத்தை சொல்லுகிறான். அப்ப மக்காவிலிருந்து அன்றைக்கு நடந்த வணிகத்தின் பெரும் பகுதி இந்த நாலு இடத்துக்கு மட்டும்தான் போவாங்க. ஒன்னு மதீனாவிற்கு சென்று சரக்குகள் எடுத்து வந்து மக்காவிலே சந்தைப்படுத்துதல், இரண்டாவது யமனுக்கு சென்று யமனிலே இருந்து கொண்டு வந்து சந்தைப்படுத்துதல், மூணாவது ஷாம் தேசம் செல்லுவார்கள். ரசூலுடைய வரலாற்றிலும் அவர்கள் ஷாம் தேசம் சென்றதாக இருக்கிறது. அப்ப நபிசல்லாசம் காலத்திலேயே அப்ப ஷாம் தேசத்திற்கு போய் சரக்குகளை கொண்டு வந்து வணிகப்படுத்துதல், அடுத்து மிசர் தேசத்திற்கு செல்லுவார்கள். இந்த நாலு இடத்திலையும் ஒட்டு மொத்தமா ஒரு சந்தைக்கு தேவையான மிக பிரம்மாண்டமான சரக்குகளை பூரா கொண்டு வர்றது எதுன்னா ஒட்டகம். அன்னைக்கு ஒட்டகம் மட்டும் இல்லைன்னு ஒரு கற்பனையில வைப்போம். இன்னைக்கு ஒட்டகத்தினுடைய இடத்துல நமக்கு பெரிய பெரிய லாரி கண்டெய்னர் அது இதுன்னு என்னென்னமோ வந்துருச்சு. ஒட்டகத்தினுடைய இடத்துல ரசூலுல்லாஹுடைய காலத்தில் குறிப்பாக இந்த ஆயத்து இறங்குகிற போது, திருக்குறானுடைய வசனங்கள் இந்த இறங்கி கொண்டிருக்கிற போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒட்டகம் மட்டும் இல்லை. அவர்கள் சரக்கு கொண்டு வந்திருக்கிறதே கஷ்டம், வியாபாரம் பண்றதே பெரிய கஷ்டம். ஷாம் தேசத்துல இருந்து மக்காவுக்கு வரணும், அப்ப ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை மைல்களை உள்ளடக்கிய இந்த தொலை தூரத்திற்கு இந்த சரக்கெல்லாம் எப்படி வரும்? இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மக்காவினுடைய வணிக மையங்களாக இந்த நாலு ஊர்களும் இருந்தது. இங்கிருந்து கொண்டு வந்து இவர்களுக்கு தங்களுடைய சுமைகளை எல்லாம் இறக்கி வைப்பதற்கு ஒட்டகம் பெரிய அளவில் பயன்படும். இந்த ஒட்டகத்துல ஒன்று உண்டு, இப்ப நம்மெல்லாம் வேகமா நடப்போம், லக்கேஜ் கையில இல்லைன்னா, கையில லக்கேஜ் இல்லைன்னு வைங்கள, நட வேகமா இருக்கும். ரெண்டு கையில ரெண்டு பைய கொடுத்துட்டோம், ஆட்டோமேட்டிக்கா நடையோட வேகம் குறைஞ்சிடும், போக முடியாது. நான் இதை தூக்கிட்டு வர்றேன்ல, தோல்ல தூக்கி அதையாவது ஒன்றா வச்சுட்டோம், நடை குறைஞ்சிரும். லக்கேஜ் ஒரு மனுஷன்கிட்ட கூடனா நம்ம வந்து நடை குறைந்து போய்விடும். இந்த ஒட்டகத்திட்ட ஒரு சிறப்பு என்னன்னா, தனியா எம்டியா இருந்தாலும் நல்லா போகும், நீங்க எக்கச்சக்கமா லோடு போட்டாலும் அதே மாதிரி போகும், நிறைய ஏத்திட்டேங்கிறதுனால ஸ்லோவாகாது. ஸ்லோவாகிறதோ மலைகளில் ஏறுறதோ இறங்குறதோ அல்லாஹ்வுடைய அற்புதமான படை. நாம ரம்ஜான்ல கூட ஒரு தராவீக்கு பின்னாடி ஒட்டகம் சம்பந்தமா ஓதப்பட்டப்போ அன்னைக்கு ஒட்டகத்தை பத்தி பேசணும், அல்லாஹ் அந்த படைப்புல எவ்வளவெல்லாம் வச்சிருக்கான்னு சொல்லி. அஃபலா இல்லல் இவிலி கைப்ப குழிகுரான்ல வருது, ஒட்டகத்தை பார்க்கவில்லையா, அது எப்படி படைக்கப்பட்டது என்பதை சிந்தித்து பார்க்கவில்லையா என்று சொல்லுகிறான். அதாவது அந்த நம்ம அடிக்கடி ஓதுற அந்த வசனத்துல நாலு வரும்,
சமாயி கைஃபர் ருபியா இல்லையா, வானம் உயர்த்தப்பட்டதை சிந்தித்து பார்க்கணும். அப்புறம் வயலல் அறுதி வயலல் ஜிபாலி கைஃபர் நுசிபர், மலைகள் எப்படி நட்டு வைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். வயலல் அறுதி கைஃபர் சுத்தியா, பூமி எப்படி சுருட்டப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கணும். வானம் பூமி மலை இந்த இடத்துல இதுக்கு ஈக்குவலா கொண்டு வந்து ஒட்டகத்தை வைக்கிறான்ல. இந்த நாளில் சொல்ல போன ஃபர்ஸ்ட் ஒட்டகத்தை தான் வைக்கிறான். அப்பதா எந்தூன இல்லல் இவிலி கைப்பை குடும்பத்தினதான் ஆரம்பிக்குது. அதுக்கு ரெண்டாவது வானம், மூணாவது மலை, நாலாவது பூமின்னு சொல்றான். அப்ப வானம் பூமி மலைகள் இந்த பெரும்படைப்புகளுக்கு ஈடானது ஒட்டகம் அப்படிங்கிறது. ஒட்டகம் அன்பசு அம்வாலில் அரபு என்று சொல்வார்கள். அரபுகளுடைய பொருளாதாரத்தில் ஆக உயர்ந்த பொருளாதாரம் ஒட்டகம். ஒட்டகம் இருந்துச்சுன்னா அவன் ரொம்ப பெரிய அளவில் சம்பாரித்து செட்டில் ஆயிட்டான்னு அர்த்தம். ஒட்டகம் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு காலத்திலையும் வசதி வாய்ப்புகள் என்பதற்கான ஒரு நிர்ணயம் இருக்கும் அல்லவா. அந்த காலத்தில், அந்த காலத்தில் இல்லை, நீண்ட காலங்களாகவே அரபுகள்கிட்ட இந்த மாதிரி நான்கு சக்கர வாகனங்கள், மூன்று இரண்டு சக்கர வாகனங்கள் எல்லாம் வருவதற்கு முன்னால் வரை சொல்லுகிறேன், ஒட்டகம் இருக்கக்கூடிய அரபுகளை பொறுத்தவரை அவர்கள் ஆக உயர்ந்தவர்கள், சமூக அந்தஸ்து பெற்றவர்கள் அப்படின்னு எல்லாம் அர்த்தம். இப்போ இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கோம், ஒரு ஒரு இடத்துல எது மரியாதைக்குரிய பொருளோ அதை வச்சு தான் அடிக்கடி பேசுவாங்க. யாரை எதையாவது பேசுறதா இருந்தாவே, உதாரணம் சொல்றதா இருந்தாவே, அவனுக்கு என்ன ஒட்டகம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஒட்டகம் மாதிரி இருக்கிறான், ஒட்டகம் மாதிரி போறான் வர்றான், அருமையான ஒட்டகம் உனக்கு கிடைச்சிருச்சுமாங்க. வேற ஏதாவது பொருள் கிடைச்சிருக்கும், வேற ஏதாவது வியாபாரம் கிடைச்சிருக்கும், வீடு கிடைச்சிருக்கும், ஆனால் அதை சொல்லும்போது உனக்கு என்னப்பா நல்ல ஒட்டகம் மாட்டிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிற பொருளில் எது உயர்ந்த பொருளோ அதை உதாரணம், நம்ம தமிழ் சூழல்ல சொன்னா இங்கே வந்து தங்கம் உயர்ந்த மதிப்பு உள்ளது நம்ம நாட்டில எல்லாம். அது என்னன்னா ஒட்டகம் மாதிரி போறான் வர்றான், அருமையான ஒட்டகம் உனக்கு கிடைச்சிருச்சுமாங்க. வேற ஏதாவது பொருள் கிடைச்சிருக்கும், வேற ஏதாவது வியாபாரம் கிடைச்சிருக்கும், வீடு கிடைச்சிருக்கும், ஆனால் அதை சொல்லும்போது உனக்கு என்னப்பா நல்ல ஒட்டகம் மாட்டிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிற பொருளில் எது உயர்ந்த பொருளோ அதை உதாரணம், நம்ம தமிழ் சூழல்ல சொன்னா இங்கே வந்து தங்கம் உயர்ந்த மதிப்பு உள்ளது நம்ம நாட்டில எல்லாம். அது என்னன்னா பேச்சில எல்லாம் எதிரொலிக்கும், அவன் தங்கம் மாதிரி, தங்கமான மாப்பிள்ளை, தங்கமான பொண்ணு, குழந்தையை கொஞ்சிருக்க கூட ஏன் தங்கம் இங்க வா அப்படிமோ, என் தங்கமே அப்படிங்கிறோம். என்னடானா இங்கே எல்லாமே தங்கம்லாம் கிடையாது, எது உயர்ந்த பொருளாதாரமோ அதை வைத்து பேச்சு வழக்கு என்பது உண்டாகும். அந்த அடிப்படையில் அவங்கள்ட்ட எப்போ பேசினாலும் யாரை சொன்னாலும் ஒட்டகம், இந்த ஒட்டகம் மாதிரி, அந்த ஒட்டகம் மாதிரி, சிவப்பு ஒட்டகம் மாதிரி, உனக்கு என்ன ஒட்டகம் கிடைச்சி போச்சு இப்படியே பேசுவாங்க அரபுகளை பொறுத்தவரை. அல்லாஹ் குர்ஆனுடைய பல்வேறு இடங்களில் அது பெரும்பாலும் அரபுகளுக்கென்றே அல்லாஹ் உருவாக்கினாலும் உலகம் முழுக்க ஒட்டகத்தினுடைய தன்மைகளில், ஒட்டகம் பெற்றிருக்கிற தனிச்சிறப்புகளில் வேற எந்த படைப்பும் அப்படி இல்லை. நீங்க ஒரு பூனை வளர்த்தாலும் சரி, ஏன் ஆடு மாடை வளர்க்கறதா இருந்தாலும் சரி, வளர்க்கறதுக்கு மெனக்கெடணும். ஒட்டகத்துக்கு வளர்க்கறதுக்கெல்லாம் மெனக்கெட வேண்டியதில்லை, வளர்ப்பது லேசு. நல்லா சொல்ல போனா தானா வளர்ந்துக்கும், தானா வளர்ந்துக்கும், அவ்வளவுதான். ஒட்டகம் சகுலு தர்பியத் என்று சொல்லுவார்கள். ஒட்டகத்தை வளர்க்கிற முறை ரொம்ப லேசு, அதோட வயிறை அதுவா ரப்பிக்கும். நீங்க வந்து இப்ப நம்ம வந்து மாட்டு தொழுவோம், ஆட்டு தொழுவோம், கோழிக்கு அது இதெல்லாம் வச்சு காலையில கோழிக்கு தீனி வைக்கணும், மத்தியானம் அங்க தண்ணி வைக்கணும், சாயந்தரம் இது வைக்கணும், கூடையில தூக்கி அதை கரெக்டா அடைச்சு வைக்கணும், அதை திறந்து விடணும், அது முட்டை போடுறதை கண்காணிக்கணும், இப்படி எல்லாம் வந்து நீங்க ஒரு ஒரு தொடர்ந்து அதுக்குன்னு மெனக்கெடணும். ஒட்டகத்துக்கு அதெல்லாம் இல்லை, தனது வயிறை தானே நிரப்பி கொள்ளும் ஆற்றலை அல்லாஹ் அதற்கு வைத்திருக்கிறார். ஏதாவது கிடைக்கிறது மரம் மட்டை எதை வேணாலும் அதை சாப்பிட்டு தன்னுடைய வயிறை அது நிரப்பி கொள்ளும். முதலாளி வருவாரு, நமக்கு கொண்டு வந்து இந்த தொட்டியில போடுவாரு, போடும்போது நம்ம சாப்பிடலான்ட்டு வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கிற வேலை வந்து ஒட்டகத்திட்ட பெரும்பாலும் கிடையாது, அது தானாக இது கொள்ளும். கரெக்டா 8 நாளைக்கு தேவையான தண்ணியை ஒரு தடவை குடிச்சு முடிச்சிடும். நீங்க டெய்லி தண்ணி வைக்க வேண்டிய வேலையே கிடையாது, தானாக நீர் குடித்துக் கொள்ளும். அந்த ஒட்டகத்திற்கு அல்லா வைத்திருக்கிற பெரிய ஆற்றல், எங்க தண்ணி இருக்குதோ அதுல போய் வாய் வச்சதுன்னு சொன்னா
எட்டு நாளைக்கு டேங்கை ஃபுல் பண்ணிக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அது ஒரு நீர் தொட்டி. அந்த நீர் தொட்டியில் எட்டு நாளைக்கு தேவையானதை ஃபில் பண்ணிக்கும். அடுத்த எட்டு நாள் நீங்கள் தண்ணியே இல்லாத பிரதேசத்தில் கூட அதை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு ஆற்றலை எல்லாம் அல்லாஹு தஆலா அதுக்குன்னு வச்சிருக்கிறான். ஒட்டகத்தினுடைய மாண்புகளை குறித்து கிட்டத்தட்ட நீங்கள் அரபு கவிதைகளில் படிச்சீங்கன்னா பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான கவிஞர்கள் ஒட்டகத்தை பாடாத, ஒட்டகத்தை பேசாத, ஒட்டக மாண்பை சொல்லாத ஒரு கவிஞர் கூட கிடையாது. சரியத்தினுடைய கிதாபுகளிலும் சரி, அல்லது அரபு இலக்கியம் சார்ந்த நூல்களை பார்த்தாலும் சரி, எக்கச்சக்கமாக நிறைந்து வியாபித்து இருப்பது ஒட்டகங்களும் அதனுடைய மாண்பும். அல்ல, இங்க சொல்ற வார்த்தை நூற்றுக்கு நூறு உண்மை. லம் தகூனு பாலிஹி இல்லா பிஷிக்கில் அன்ஃபஸ், ரொம்ப சிரமங்களை எடுத்துக்கொண்டுதான் நீங்கள் ஒரு இடத்திற்கு சில சரக்குகளை கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த சிரமத்தை, இந்த அந்த சுமைகளை இவைகள் சுமந்து செல்லுகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஒட்டகத்தினுடைய சுமைகளை இதுலேயும் அரபுகளிட்ட ஒன்றுக்கு நூறு ஒட்டகம் ஆகும்னா பேசுறப்பவே அதுதான் நூறு ஒட்டகம். மனுஷ உயிருக்கு வந்து கொலை பண்ணிட்டா நூறு ஒட்டகம் அதுக்கு இது கொடு. நீ என்ன நூறு ஒட்டகம் கொடுத்துருவியா, நீ என்ன நூறு ஒட்டகத்துக்காரனா, இப்படியெல்லாம் பேச்சிலேயே இந்த நூறு ஒட்டகம்ங்கிறது ரொம்ப அதிகமாக வரும். அந்த காலத்தில் இந்த அரசர்கள்லாம் அரபு நாடுகளில் அப்பாசிய கலீஃபாக்கள், உமுவியா கலீஃபாக்கள் இவங்கள்ட்ட எல்லாம் போய், இந்த அரசர்கள்ட்ட போய் புலவர்கள்லாம் பாட்டு படித்தா காசு கொடுப்பாங்கல்ல, பயங்கரமாக புகழ்ந்து எவனாவது படித்து நாட்டிலேயே அவன் தான் பெரிய கவிஞன் ஆகிட்டான்னா அரசர் அன்பளிப்பு கொடுக்கறது நூறு ஒட்டகம் கொடுப்பாரு. சாதாரணமாக பொதுமக்கள் தான் ஒட்டகத்தில் ஒன்று ரெண்டுன்னு பேசிக்குவாங்க, அரசர்கள் கொடுத்தா நூறு ஒட்டகம் தான் கொடுப்பாங்க. நூறு ஒட்டகம்ங்கிறது ஒரு அன்பளிப்புக்கு தகுதியானது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். நூறு ஒட்டகம் என்பது சர்வ சாதாரணமாக நிறைய அரசர்கள் பொற்காசுகள் கொடுப்பது போல நிறைய பேருக்கு கொடுப்பாங்க. யாராவது சீஃப் கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா அந்த கெஸ்ட்டை இருந்து அரண்மனையில் தங்க வச்சு சாப்பிட வச்சுட்டு போகும்போது நூறு ஒட்டகம் கொடுத்து அனுப்புவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேத்துக்கு நூறு ஒட்டகம் கொடுத்துதான் இருக்குது, நூறு ஆடு கொடுத்துதான் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜில் மினாவில் அவங்க குர்பானி கொடுத்தது நூறு ஒட்டகம் தான், நூறு ஒட்டகம் குர்பானி கொடுத்தாங்க. நாம இங்க ஒரு ஆடு கொடுக்கறதுக்கே ஹஜ்ஜில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேச்சு பேரம் அது இது. ஹாஜி ஒரு குர்பானி கொடுக்கறதுக்குள்ள அங்க போய் ஆபீஸ்ல கேட்பார் குர்பானி எவ்வளோ வரும், நம்ம காசுக்கு 25,000 ரூபா வரும். நீங்கள் 10,000-13,000ங்கிற ஆடெல்லாம் இங்கே இந்தியாவில் தான், நம்ம ஊரில் தான், அரபு நாட்டில் இல்லை. அதே சமயத்தில் ஆடும் அங்கே உள்ள ஆடு வேறு டைப்பில் இருக்குது, இங்கே உள்ள மாடு மாதிரி இருக்குது, அங்கே உள்ள ஆடுங்கிறது 25,000 ரூபா நம்ம காசு வருதா கேட்டுப்பட்டு திரும்பி வந்துடுவார் ஆஜி. அப்புறம் அங்கே கேட்டு இங்கே கேட்டு நீ எவ்வளோன்னா ஆடு கொடுப்ப எவ்வளோன்னா ஆடு கொடுப்பேன்னு சொல்லி கடைசியில் எங்கே படியுதோ அங்கே காசு கொடுத்து ஹஜ்ஜில் குர்பானி கொடுப்பாங்க. பேச்சோடு வர்றதுனால சொல்லியிருந்தேன், அரசாங்கத்திடம் ஒப்படைத்து செய்வது தான் சிறந்த குர்பானி. அங்கே பொறுத்தவரை லட்சக்கணக்கான ஆடு அன்னைக்கு காலையில் அறுக்கிறாங்க, அறுத்து அது மத்தியான ஃப்ளைட்டில் தேவையான நாடுகளுக்கு போயிருது அந்த இறைச்சி. நம்ம ஊர் மாதிரி குர்பானியில் கொஞ்சம் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குற மாதிரி உள்ள முக்தி வந்து அங்கே இல்லை, அந்த கவர்மெண்ட்டுக்கும் இல்லை. சோமாலியா, சூடான், வடக்கு ஆப்பிரிக்கா, போஸ்னியா இந்த மாதிரி வறுமையின் கோரப்படியில் இருக்கிற நாடுகளுக்கு பெருநாள் உணவாக மீறி மீறி போனால் முதல் நாள் இரவு உணவுக்கு போயிடுது, சிலது மறுநாள் உணவுக்கு போகுது. அதற்கென்று ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு, அதுக்காக தனி விமானங்கள் முழுக்க முழுக்க உலகம் முழுக்க கொடுக்கக்கூடிய குர்பானிகளுடைய இறைச்சியை தகுதியானவர்களுக்கு கொண்டு போய் சப்ளை பண்ணுற வேலை ரொம்ப அற்புதமாக நடக்குது. நம்ம அதனால் ஒரு 2,000 ரூபா கூட ஆனாலும் பரவாயில்ல, தகுதி உள்ளவர்களுக்கு போய் சேர்ற ஒரு வேலையை அவங்க செய்கிறதுனால அங்கே ஒப்படைக்கணும். நம்ம ஆளுங்க நிறைய அங்கன்னா அங்கே 25, இவர்கிட்ட கொடுத்தா 20 யாரோ ஒருத்தவங்க கொடுத்து, அவர் அறுக்கிறது ஆடுதானவான்னே தெரியல, அவர்கிட்டெல்லாம் கொடுத்து ஆட்டா இருக்கு சொல்லி நிறைய அதில் ஏமாந்து விடுவதை பார்க்கணும். 100 ஒட்டகம் குர்பானி கொடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
63 ஒட்டகங்களை அவர்களாகவே அறுத்தார்கள். அவர்களுடைய ஆயுசுடைய கணக்கில் மிச்சம் உள்ளது அலி ரதியல்லாஹு அன்ஹு கொடுத்து அறுக்க சொன்னாங்க அப்படின்னு பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஒட்டகங்களை குர்பானை கொடுக்க முற்பட்ட போது பொதுவாக கத்தியையும் அறுக்கிறவனையும் நஹர் என்று சொல்லுகிற ஒட்டகத்தை கழுத்தில் குத்தி குர்பானி கொடுக்கிற அந்த ஆள் அந்த ஆயுதத்தோடு நிற்கும் போது பெரும்பாலும் டக்குன்னு ஒட்டகம் மிரள பார்க்கும், ஓட பார்க்கும், அதெல்லாம் இல்லை. ஒவ்வொன்றாக கழுத்தை முன்னி வந்து கழுத்தை நீட்டி எண்ணெய் அறுக்க வேண்டும், எண்ணெய் அறுக்க வேண்டும் என்று போட்டி போடுவது போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுத்த போது நடந்தது என்பதெல்லாம் நம் ஹதீஸிலே பார்க்கிறோம். இப்போ 100 ஒட்டகங்கள் அப்படிங்கிறது அரபுகள்கிட்ட அது ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுத்ததுங்கிறது மட்டுமல்ல, நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், அதாவது ஜம்சமுடைய கிணற்று கண்டுபிடித்து தந்தா நான் வந்து ஒரு பையனை அறுக்கிறேன்னு அப்துல் முத்தலிப் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய தாத்தா நேர்ந்துக்குவாங்க. கடைசியில் ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாரை அறுக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். சீட்டு குலுக்கி குலுக்கி போட்டு பார்த்தா அப்துல்லா பேரே வரும். கடைசியில் 100 ஒட்டகம் ஒரு சீட்லேயும் அப்துல்லா ஒரு சீட்லேயும் குலுக்கி போட்டப்போ 100 ஒட்டகம்னு வந்துச்சு. அப்போ அப்துல் முத்தலிப் முடிவு பண்ணார், அல்லாவா ஒரு மனித உயிருக்கு பகரம் 100 ஒட்டகம்னு முடிவு செய்கிறான். ஏன்னா 50 ஒட்டகம் போட்டப்போ அப்துல்லா பேர் தான் வந்துச்சு, 60 ஒட்டகம் போட்டப்போ அப்துல்லா பேர் தான் வந்துச்சு. மகனை அறுக்கணும் இப்போ அப்துல்லாவை. அப்போ கடைசியா 100 ஒட்டகம்னு போடும்போது ஒட்டகம்னு வந்ததுனால அப்துல்லாவுக்கு பகரமாக அப்துல் முத்தலிப் அவர்கள் நரபலி வேண்டாம், மனிதனை பணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து 100 ஒட்டகம் அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள் அப்படின்னு வருது. இவைகளெல்லாம் ஒட்டகங்கள் என்பது அரபுலகத்தினுடைய மிகப்பெரிய அவர்களுடைய வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ரொம்ப அற்புதமா படைச்சா உடல் அமைப்பில அதனுடைய வயிறு அமைப்பில அது சுமையை தாங்குகிற விஷயத்துல இதெல்லாம் படைச்சான். கடைசியா 4வது வசனம், ஒரு காலத்தில் நபிமார்களின் வாகனம் கழுதை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கழுதை இருந்தது. அவங்க பல இடங்களுக்கு கழுதையிலே போவார்கள். லோ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வெளியே போறப்ப தான் ஒட்டகம் எல்லாம் ஹஜ்ஜுக்கு வந்தப்போ ஒட்டகத்துல வந்தாங்க, பத்தகமக்காவுக்கு வந்தப்போ ஒட்டகத்துல வந்தாங்கன்னு இருக்கு. மற்றபடி லோக்கல்ல இந்த பனூ அம்ருகள்கிட்ட பஞ்சாயத்து பண்ண போகணும், அங்கிருந்து ஊருக்கு வெளியே இந்த மாரியத்துலுக்கு புத்தியாங்கிற கடைசி அவங்களுடைய மனைவி இருந்தாங்களே அந்த அவங்க அவங்களுக்கு தானே இப்ராஹிம்னு குழந்தை பிறந்தது, அவங்க வீட்டுக்கு போகணும். இந்த மாதிரி லோக்கல் இதுக்கெல்லாம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனது வந்து கழுதையில தான் போனான். ஏறத்தாழ ஒரு 600-700 வருஷ காலம் அரபுலகத்தில், ஏன் ஒட்டுமொத்தமாக அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் பூராமே உலமாக்களின் வாகனம் என்பது கழுதை. ஒரு பெரிய தலைப்பாகையும் ஒரு வெண்மையான நீண்ட அங்கி அபாயா இந்த ரெண்டும் போட்டுட்டு கழுதையில உட்காந்து ஒருத்தர் வந்தா அவர் பெரிய ஆலிமன்னு அர்த்தம். அப்படி வர்றவங்கள ஆட்டோமேட்டிக்காவே மக்கள் இப்படி கையை போடுவாங்க, இந்த குறுக்கை இது நிறுத்துற மாதிரி கையை போட்டாங்கன்னா நிக்கணும். அவங்க மசாயில் கேட்பாங்க, சட்டம் கேட்பாங்க, சட்டத்துக்கு அவர் பதில் சொல்லிட்டு போகணும். இந்த யூனிஃபார்ம்ல வந்தாவே கேட்கத்தான் செய்வாங்க. அவங்க கேட்க கூடாதுன்னா நீங்க இந்த யூனிஃபார்ம்ல இருக்க கூடாது. என்னன்னா அவர்களுடைய வாகனம் கழுதை என்று இருந்தது. இப்ப அல்லாஹ் சொல்றான், குதிரை கழுதை கோவேரி கழுதை இதை வாகனிப்பதற்காக படைத்திருக்கிறான். நாம நினைக்கிறோம் இதை நம்மளா வாகனத்துக்கு பயன்படுத்துற போல தெரியுது, இல்லை வாகனிக்கிறதுக்கு தோதுவான சில ஸ்பெஷல் இதோடு அல்லாஹ் அதை படைச்சிருக்கான். நீங்க அதுக்கு அதை செய்யும் போது அந்த சிறப்பு தன்மைகள்லாம் அதுல இருக்கும். ஒன்று வேண்டாம், குதிரையை வந்து மெதுவாக இப்படி கையை பிடிச்சி அப்படி கூட்டிட்டு போனீங்கன்னு வைக்கல, கொஞ்சம் தூரம் நடந்து மூச்சு வாங்கும், குதிரைக்கு மூச்சு வாங்கும். நமக்கு தான் நடந்தா நல்லா இருக்கும், ஓடனா மூச்சு வாங்கும். குதிரைக்கு வந்து ஓடனா நல்லா இருக்கும், நடந்து கூட்டு போனீங்கன்னா மூச்சு வாங்கும். அதனால முடியாது, இங்கிருந்து அது வரைக்கும் சும்மா ஹவுது வரைக்கும் நீங்க இப்படி பிடிச்சி நடந்தீங்கன்னா சத்தமும் கேட்கும், கெஸ் வாங்குற சத்தம் கேட்கும், மூச்சு வாங்குறது அது பெரிய சிரமத்தோடு நடக்கும். வேகமா பாஞ்சீங்கன்னா ரொம்ப ராகத்தாயிரும் அதுக்கு. இப்ப நமக்கு புரிகிறது
வாகனிக்க வேண்டும் என்பதற்காக சில ஸ்பெஷல் திங்ஸோடு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அந்த படைப்புகளில் நேர் மாற்றம் மனிதர்களுக்கு, இவர்களுக்கு ஓடும்போது வியர்க்கும், ஓடும்போது மூச்சு வாங்கும், ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் ஓட முடியாது, அவர்கள் நின்று ஓய்வெடுக்க வேண்டும். அது அப்படி அல்ல. குதிரையை பொறுத்தவரையும் ஈர் அண்ணாஹனுடைய அமைப்பு நடக்கிறப்ப மூச்சு வாங்க. அதனால தான் குதிரை ஒன்றா நீங்கள் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் பூரா நடக்க வச்செல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது. சும்மா பெறப்படுற வரையும் நடக்க வைக்கலாம். 4-5 அடி அங்கிருந்து கைத்த பிடிச்சி கழட்டி, எங்கே கட்டி போட்டிருக்கிறோமோ அங்கிருந்து கட்டி, இந்த ரோடோ அல்லது பாதையோ எங்கேயோ அது வரைக்கும் அப்படி கொண்டு வந்து நிறுத்துற வரைக்கும் தான் நீங்கள் நடந்து கூட்டு வர முடியும். அதுக்கு மேலாம் அதை நடந்து கூட்டு வர முடியாது. அப்போது இது ஏன் இப்படி ஒரு ஸ்பெஷல் எல்லாம் படித்தான் அப்படின்னா, நீங்கள் வாகனிக்க வேண்டும் என்பதற்காக. இங்கே குரான்ல வார்த்தையா பட்டிருக்கு, கழுதை குதிரை கோவேரி கழுதை இல்லை தர்க்க போகா, நீங்கள் வாகனிப்பதற்காக சொல்லிட்டு ஒசீனா அடிஷ்னலா சொல்றான். அது ஒரு அலங்காரம். உண்மையாலுமே குதிரையில போறது அலங்காரம். இவ்வளவு ஆயுதங்களால் முன்னேறிவிட்ட இன்றைய உலகத்திலும் கூட இராணுவத்துல குதிரைப்படை இன்னும் இருக்கு. இராணுவத்துல குதிரைப்படை இருக்கிறது. ஏன்னா சில மலை முகடுகள் இருக்கிறது, உங்களுடைய எந்த இராணுவ வாகனமும் போக முடியாது. ஏதாவது குற்றவாளிகளோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையோ உச்சமா மலையில ஏறணும், உங்களுடைய வாகனம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை தான் ஏறும், அதுக்கு மேல ஏற முடியாது. உங்கள் வாகனம் போகாத இடத்திற்கும் குதிரை போகும். அதனாலதான் சர்வதேச அளவுல எல்லா நாட்டினுடைய இராணுவங்கள்லையும் குதிரைப்படைக்கு தனி பிரிவு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த குதிரைகளுக்கு பயிற்சியாளர்கள் இருக்கிறார்கள். அதுல பயிற்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த துறை சார்ந்தவர்களுக்கு இந்த பயிற்சி தரப்படுது. தரையில குதிரையில ஓட்டுறது, மலையில ஓட்டுறது, குதிரையை செலுத்துறது, இதெல்லாம் இன்றைக்கு வரையும் கூட மனிதன் தன்னுடைய கண்டுபிடிப்புகளால் கருவிகளால் கட்டமைத்த வாகனங்கள் போக முடியாத இடத்திற்கும் உயரத்திற்கும் தூரத்திற்கும் குதிரைகள் தான் பயன்படுத்தப்பட வேண்டும். இப்ப அல்லாஹ் சொல்றது அது ஒரு அலங்காரம்னு சொல்றான். ஒரு குதிரையிலேயோ ஒரு கழுதையிலேயோ மனிதர்கள் அமர்ந்து அவர்கள் உலா வருவது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்னைக்கு நாம ஏதாவது ஒரு நல்ல கார்ல அதுல இதுல உட்கார்ந்து எங்க என்னுடைய பெருமைக்குரிய வாகனம்ங்கிற மாதிரி நம்ம போற மாதிரி உள்ள அடிப்படையில் அல்லாஹ் இவைகளை எல்லாம் அதுக்குன்னே படைச்சிருக்கான். இங்க ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை கூட சில மார்க்க அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். என்னன்னா, குதிரை கறி சாப்பிடலாமா? குதிரை கறி வேண்டாம், சாப்பிட வேண்டாம்னு சொல்றவங்க இப்ப நம்ம வாசி இந்த வார்த்தையில ஒரு ஆதாரம் எடுக்கிறாங்க. என்னன்னா, குதிரை கழுதை கோவேரி கழுதை நீங்க வசனம் வருதுல்ல, வல் ஹைல் வல் பிவால் வல் ஹமீர், இதுக்கு நேர் மேலதான் அல்லாஹ்வுத்தால ஆடு மாடு ஓட்டத்தை சொன்னான். அங்க பேசும்போது அதனுடைய பயன்பாடுகள்ல நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் அப்படின்னு அது ஒரு பலன் சொன்னான். ஆனா இங்க நீங்கள் சாப்பிடுறீங்கன்ற வாசகம் வரல, இங்க ரெண்டு தான் வருது. நீ தர்க்க போகா, நீங்கள் வாகனிக்கிறீர்கள், ஒசீனா இன்னும் உங்களுக்கு அலங்காரம். அப்ப இங்க வாகனித்தல் என்பது ஒரு செய்தி, அலங்காரம் என்பது ஒரு செய்தி. நீங்கள் இதிலிருந்தும் சாப்பிடுகிறீர்கள், நீங்க வாக்கியம் வந்திருந்தா குதிரைக்கறி கழுதுக்கறி எல்லாமே ஓகேன்னு சொல்லலாம். இங்க அப்படி இல்லாதனால இந்த வாசகத்தை வைத்து ஒரு சில மார்க்க அறிஞர்கள் குதிரை போன்றவைகளை சாப்பிட வேண்டியது இல்லை, அது வந்து சாப்பிடுற லிஸ்ட்ல அதுல இல்லை, அது வாகனிக்கிற லிஸ்ட்ல தான் வருது என்பதற்கு அல்லாஹுவின் இந்த வார்த்தையிலேயே ரப்ப நினைச்சிருந்தா இது எல்லாத்தையும் மேல ஒன்னா ஒரு சில போட்டிருக்கலாம். ஆடு மாடு ஒட்டகம் குதிரை கழுதை கோவேரி கழுதை தனியா பிரிக்கிறான். என்ன, அதன் பயன்பாடுகள் வேற, இதன் பயன்பாடுகள் வேற. அந்த பயன்பாடுகளை சொல்லிவிட்டு கடைசியாக ஆயத்தை இப்படி நிறைவு செய்கிறான். இப்ப சொன்னதெல்லாம் இல்லை, இப்ப சொன்னது இதுவரைக்கும் இந்த 7-8 வசனங்கள்ல வானம், பூமி, மலைகள், அப்புறம் ஒரு துளி இந்திரியத்துல இருந்து மனிதன், அதுக்கப்புறம் வந்து ஆடு மாடு ஒட்டகம் கால்நடைகள், அதுக்கப்புறம் குதிரை கழுதை கோவேரி கழுதை, இந்த எல்லா படைப்பையும் சொல்லிட்டு எவ்வளவு சொல்லிட்டே போறது எல்லாம் படிக்கிறத ஒரே வார்த்தையில முடிச்சுட்டான். இந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான், மாலா தாழமும், இன்னும் நீங்கள் அறியாதவைகளை எல்லாம் படைக்கிறான். இந்த ஒத்த வாரத்துக்குள்ள இன்னைக்கு வர்ற கண்டுபிடிப்பு வரைக்கும் எல்லாமே உள்ள அடங்கும். அல்ல இதை சொன்னா அதை சொன்னா, யானையை சொல்லல, பூனையை சொல்லலை,
கம்ப்யூட்டரை சொல்லலை, இந்த மிஷினை சொல்லலை, இன்னைக்கு அது வந்துருச்சு இது வந்துருச்சு. கயாமத்து வரை வர இருக்கிற எல்லாத்தையும் பொருந்தும். எஃபனுக்கு மாலா தானமும், நீங்கள் அறியாதவைகளை எல்லாம். இனி கயாமத்து வரைக்கும் ஏதாவது புதிய கண்டுபிடிப்பு வரலாம், நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாம இருக்கலாம், இன்னைக்கு வரைக்கும் தெரியாம இருக்கலாம். நம்ம அந்த கற்பனையில கூட பல நேரங்களில் இருந்திருக்க மாட்டோம். ஒன்றும் இல்லை, நம்ம ஆளுகள்லையே ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆளுகள்கிட்ட நாம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிற இப்படி இப்படிங்கிறமே இதை ஏதாவது சொல்லியிருந்தா நம்பியிருப்பாங்களா? நாங்கள்லாம் காலையில எந்திரிச்சாலும் ராத்திரி தூங்க போனாலும் இரவு பகல் எல்லா நேரமும் இப்படி இப்படிமா எங்களுக்கு எல்லாமே வந்துடும் சொன்னீங்கன்னா 100% கேட்பாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப இன்னைக்கு நம்ம அந்த கட்டத்துக்கு வந்திருக்கோம்ல. நீங்கள் அறியாதவைகளை எல்லாம் அல்லாஹ் படைக்கிறான்னா இன்னொரு 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வருதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம இன்னும் அதை கற்பனை செய்யவும் முடியல. மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அறிவாற்றலில் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி எதையாவது கண்டுபிடிக்க முனைகிற போது அவைகளும் உருவாக்கப்படும் என்பதற்கு இந்த ஆயத்தினுடைய வார்த்தை. இன்னமும் நீங்கள் அறியாதவைகளை எல்லாம் அல்லாஹ் படைக்கிறான் என்கிறார். ஆக உண்ணுவதற்கு, உடுத்துவதற்கு, வாகனிப்பதற்கு, அலங்காரம் செய்து கொள்வதற்கு, இது எல்லா தேவைக்கும் நமக்கு என்னென்னவெல்லாம் உதவி செய்யுமோ அவைகள் எல்லாவற்றையும் படைத்திருப்பதை அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய பேருபகாரமாக இந்த சூராவின் ஆரம்பத்திலே சொல்லி வருகிறான். அல்லாஹ்விடத்திலே துவா செய்வோம், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய படைப்புகளிலே அவன் ஒருத்து வைத்திருக்கக்கூடிய ஞானங்களை புரிந்து கொள்ள, அவனுடைய ஞானத்துகளுக்கு நன்றி சொல்ல அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக மின் கைரி மா ஸஅலக மின் வஅதுக வ நபியுக வ ஹபீபுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் ஷர்ரி மஸ்தஆதக மின்ஹு அப்துக வ நபியுக வ ஹபீபுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم.